வெல்கம் டு திண்டுக்கல் மாமியார் மருமகள் சமையல்ல பொங்கல் வரப்போகுது அதனால் நம்ம வீட்டில் வந்து பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பச்சரிசி நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் நம்ம வந்து குக்கரில் தான் பொங்கல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்தாச்சு பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மொத்தம் வந்து நூற்றம்பது கிராம் இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்து இதை ஒரு ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் ஊறினா வந்து நமக்கு வேக வைக்கும்போது நல்லா குழஞ்சி வரும் பொங்கல் வந்து இப்போ நம்ம ஒரு மணி நேரம் கழுவி கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோம் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் பருப்புக்கும் சேர்த்துவே நம்ம நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து விசில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து பாகம் வந்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து வெள்ளம் வந்து நம்ம ஒரு கப் அளவு எடுத்துருக்கோம் அந்த அரிசி எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து சும்மா கரையிறதுக்காக நம்ம செய்கிறோம் கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்ட போகிறோம் அதுக்காக தான் ரொம்ப பாகலாம் வரணுன்ற அவசியமான இல்லை வெள்ளம் கரஞ்சாலே போதும் நம்ம வடிகட்டுறது தான் போகிறோம் இப்போ வந்து குக்கரில் ரெண்டு விசில் வந்துச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பச்சரிசியும் நல்லா வந்து சூப்பராக வெந்துருச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வந்து நல்லா குழஞ்சி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இப்போ வடிகட்டிடுவோம் இந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டிடலாம் இப்போ அப்படியே நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது எந்த ஒரு தூசியுமே அதில் வந்து போகாது வெள்ளத்தில் வந்து தூசி இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வடிகட்டுறது அப்படியே போட்டிங்கன்னா தூசியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் சலாடியில் பாருங்கள் அதில் வந்து எவ்வளோ தூசி இருக்குதுன்னு அந்த தூசி நம்ம இப்போ வடித்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சக்கரை பொங்கல் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல வந்து லூஸாகவே இருக்கும் ஆறு நாள் வந்து சீக்கிரமாக வந்து இது கெட்டியாகாது ஆகாது நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நான் எப்போவுமே பொங்கல் வந்து குக்கரில் தான் வைப்பேன் எனக்கு வந்து சட்டியிலலாம் வச்சா எனக்கு வந்து அவ்வளோக்கா வந்து வராது சரியாக இந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது தான் பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி உதவ மிக்ஸ் பண்ணிடலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம ஏலக்காய் பவுட்ரு போது இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஜாஸ்தியாக ஊற்றுனீங்க தான் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பொங்கல் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் தேங்காய்ச்சில் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து கொஞ்சம் நீள நீளமாக போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் குட்டி குட்டியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் சில் போட்டு நெய்யில் வந்து வறுத்து போடும்போது பொங்கலில் கடிப்படுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் நல்லா தேங்காய் வறுப்பட்டதுக்கப்புறமா முந்திரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டுருங்க ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கறி போயிடும் இப்போ பாருங்கள் நம்ம இதை அப்படியே வந்து பொங்கலில் சேர்த்துரலாம் ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ சேர்த்து நல்ல இந்த மாதிரி ஒரு தூரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே வந்து சக்கரை பொங்கல் நல்ல மனமோடும் வாசனையோடும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம எடுத்து கரண்டியில் பார்க்கும்போதே கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் இந்த சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணுங்கள் கடைசியாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டானாலும் அதை வந்து கெட்டியாகாமல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்ல ஒரு தூரம் மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த சக்கரை பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துட்டீங்க நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்